நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் ஈர்க்க முயற்சி பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமாக அதை அப்ரோச் பண்ணணும். உங்கள் செயல்களும் சரி, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸும் சரி, எதுவுமே உணர்வுபூர்வமாக இருந்தால் தான் சரியாக நடக்கும்னு சொல்கிறத நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. நிறைய யூடியூபர்ஸும் சரி, இல்லை நீங்கள் புக்ஸ் படிக்கும்போதும் சரி, ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எண்ணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் எதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, அதை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் உங்களோட ப்ராக்டிசஸில் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இல்லாத ஒரு விஷயத்தை ஈர்க்க முயற்சி பண்ணுறீங்க. அது சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இதெல்லாமே உங்கள் தேவைக்கும் அதிகமாகவே இங்கே கொட்டி கிடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தும் நம்மளால் அதை ஏன் பார்க்க முடியல அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது அதன் மேலே நமக்கு எந்த விதமான உணர்வு இருக்குன்றது இங்கே கவனிக்க ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம எந்த ஒரு செயலை செய்யும் போதுமே அது நம்ம சந்தோஷமாக பண்ணுறோமா இல்லை கவலையோடு பண்ணுறோமான்ற பொறுத்து தான் அதோடைய ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போது நான் வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கிடைச்சா என் லைஃப் சந்தோஷமாக மாறப்போகுது. அது கிடைக்கும் போது என் மனநிலை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையில் அது என்கிட்ட இல்லை. அதுக்காக நான் வந்து நன்றி எழுதுகிறேன், அஃபர்மேஷன்ஸ் கேட்குறேன், இந்த மாதிரி நான் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணுறேன். என்னோட கான்ஷியஸ் வந்து முழுக்க முழுக்க நேர்மறையாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். ஆனால் இந்த செயல்களை செய்யும்போது என் மனசில் வந்து அது இல்லை, எனக்கு கிடைக்குமா, அதுங்கிட்ட வரலைன்னா என் லைஃப் எப்படி மாறுன்ற சந்தோஷம் அல்லாத எந்த ஒரு எண்ணத்தோடு நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணாலுமே உண்மையிலேயே அந்த விஷயத்தை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். காரணம் என்னென்னா, நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் வரும்போது எந்த விதமான மனநிலையோடு அதை ரிசீவ் பண்ணுவீங்களோ, அதை வந்து ஏற்றுப்பீங்களோ, அந்த மனநிலை இன்றைக்கி உங்கள் கான்ஷியஸ்க்குள்ளே வேணும். இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, உங்கள் ஆள் மனசுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த யூனிவர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, எல்லாமே ஒரு வகையில் இன்னவே உங்கள் ஓன் கான்ஷியஸை நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க. என்ன சீட் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடி இல்லாத சந்தோஷத்தை உங்ககிட்ட இருக்கிறத அதுக்கு உணர வைக்கிறீங்க. அந்த உணர்வுகள் அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் அது எங்கே இருக்குது, அது எப்படி ஈர்க்கணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்கள் கண்ணில் காட்டுது. ஆனால் உங்கள் எண்ணங்கள் இந்த சமயத்தில் வந்து ஏக்கமாகவோ ஒரு கவலையாவோ இல்லை இல்லாமைங்கிற ஒரு தவறான எண்ணங்களோடு அதை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாகவே தான் இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எழுதும்போது அதன் மேலே கவனம் செலுத்துங்க, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அந்த பொருள் உங்கள் லைஃப்பில் வரும்போது, அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் கிடைக்கும்போது, நீங்கள் நினைக்கிற அந்த ஜாப் உங்கள்கிட்ட வரும்போது என்ன விதமான எண்ணம் இருக்குமோ அதை எழுதும்போது உணர்ந்து எழுதுங்க. ஒரு அஃபர்மேஷன் கேட்டால் கூட உணர்ந்து கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பயிற்சிக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் சரி, அந்த கணம் உங்கள் லைஃப்பில் நடக்கும்போது என்ன விதமான சந்தோஷம் இருக்குமோ அதை இன்றைக்கு ரீக்ரியேட் பண்ணுங்கள், அதை இமேஜின் பண்ணுங்கள். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களோட டெய்லி ப்ராக்டிசஸில் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா, உணர்வுபூர்வமான ஒரு கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நீங்கள் நினைக்கிற நேரத்தை விட ரொம்ப சீக்கிரமாக உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.